திருவள்ளூர் மாவட்டம் விளாங்காடு கெமிக்கல் கம்பெனிகள் இருந்து விஷவாயு வெளியேறி ஊழியர்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்கியிருக்கலாம். ராம்குமார், வணக்கம். விவரங்களை பதிவிடலாம். சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே உள்ள விளாங்காடு கிராமத்தில் ஜம்மு கெமிக்கல் ஃபேக்டரி செயல்பட்டு வருகிறது. கடந்த வாரம் அந்த தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய ரசாயன கழிவுகள் எரிந்து நாசமானது. அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தற்போது அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய ரசாயன விஷவாயு என்பது தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. விளாங்காடு கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த விஷவாயு கசிந்து கொள்வதால் அங்கு வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே போல அந்த தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய 3 ஊழியர்கள் விஷவாயு தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் தீ விபத்து ஏற்பட்ட உடனே மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இந்த பகுதியில் ஆய்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் ஆய்வு செய்யாததால் தற்போது அந்த விஷவாயு தாக்கியிருக்கிறது. பகுதி முழுவதும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருவதனால ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்போது வரை 3 ஊழியர்கள் அருகே உள்ள மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல விஷவாயு என்பது அப்பகுதி முழுவதும் பரவி புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. பொதுமக்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அதிகமான தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு பணிக்குழுவினர் வந்து இந்த விஷவாயு தாக்குதலை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த பகுதி முழுவதுமே ஒரு விஷவாயுனால ஏகப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக இதை சரிபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. ராம்குமார்.